ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து நிறையா ரன் அவுட் வந்து ரொம்பவே ஃபன்னியாக வந்து நடந்திருக்குங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான பார்ப்பதற்கு வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கிற மாதிரியான ஒரு 10 ரன் அவுட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா முதல் சம்பவம் வந்து பால் அடித்தவர் ரன்னர் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து விழுந்திருப்பாங்க. ஒரு ரன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பேட்ஸ்மேன் வந்து திரும்பும் போது கீழே விழுந்திருப்பாரு. அவரை வந்து பார்க்காம ரன்னர் பார்த்தீங்கன்னா 2000 ரன்னுக்கு ஓடி வரும்போது பாதி கிரீஸில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து தட்டு தடு மாதிரி கீழே வந்து விழுந்திருப்பாரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து கீழே விழுந்து ஃபன்னியான முறையில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பாரு. அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஸ்டேன்லேக் வந்து பிக் பாஷ் லீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ண ஓடி வரும்பொழுது வந்து கிரீஸுக்கு பக்கத்தில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் பேட்டை குத்திருப்பாருங்க. பேட்டு போயிட்டு வந்து லாக் ஆயிருக்கும், அவர் கையிலேருந்து பேட்டு வந்து கீழே விழுந்திருக்கும். இவர் வந்து அட்லீஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு, அட்லீஸ்ட் காலால் ரீச் ஆகலான்ட்டு இவர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜம்பிங்கை போட்டு வருங்க. அப்போ கோர்ட்டுக்கு மேலே வந்து ஏரில் வந்து ஸ்டேன்லேக் வந்து இருப்பார். அதுக்குள்ளே வந்து கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பாலை பிடிச்சி ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னியான ஒரு நடந்த ஒரு ரன் அவுட்டு. அடுத்தது வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஓடும்போது நேருக்கு நேர் வந்து சரியாக கவனிக்காமல் ஒருத்தவங்க மோதிக்கிட்டு ஒருத்தர் கீழே விழுந்திருப்பார், இன்னொருத்தர் வந்து கிரீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னியான முறையில் வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபன்னியான முறையில் வந்து அவுட் ஆயிருப்பார். அதாவது வந்து பாலை எதிர்கொள்ளும் போது பேட்டில் பட்டு ஸ்லிப்புக்கு வந்து கேட்ச் போயிருக்கும், ஃபீல்டர் வந்து கேட்சை மிஸ் பண்ணியிருப்பார். பால் ஆனால் அவர் பக்கத்தே தான் இருந்திருக்கும். பேட்ஸ்மேன் இதை கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா பால் பின்னாடி போயிடுச்சுன்னு ஒரு ரன் ஓட ட்ரை பண்ணுவார். அதற்குள்ளே ஃபீல்டர் எடுத்து பாலை கீப்பர்கிட்ட கொடுத்து த்ரோ பண்ணி ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பழைய மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் குசும்போட ஓவர் கான்ஃபிடென்ட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை தட்டி விட்டுட்டு ஒரு ரன் ஓட பார்ப்பாரு. அப்போ ரன்னர் வந்து ரீச் ஆயிடுவார், பேட்ஸ்மேன் வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து அண்ணனோட போட்டு போயிட்டு இருப்பாருங்க. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து வேக வேகம் ஓடி போய் பால் எடுத்து த்ரோ பண்ணி பேட்ஸ்மேன் வந்து பரிதாபமான முறையில் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார். இதேமாரி வந்து ஓல்டு மேட்ச்சில் வந்து பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்து ஸ்பின் ஓவர் எதிர்கொள்ளும் பொழுது பாலை வந்து ஸ்ட்ரோக் பண்ணியிருப்பாருங்க. ஸ்ட்ரோக் பண்ணிட்டு போஸை மாற்றிட்டு ரீச் ஆக வேண்டியதானே, அதை விட்டுட்டு அதே போஸில் போஸ் கொடுத்துட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் வந்து ஸ்லிப்பில் நின்ற ஃபீல்டர் வந்து இவருடைய கால் வந்து கோட்டுக்கு வெளில இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு பால் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டம்பில் அடிச்சு இவர் வந்து ரன் அவுட் வந்து பண்ணிடுவாரு. இன்னொரு லோக்கல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து கால் தடுமாறி பார்த்தீங்கன்னா நடு பிச்சில் வந்து கீழே வந்து விழுந்துருவாருங்க. பாவம் பிச்சு சரியில்லையா, இவர் ஓடி வந்தப்ப சரியாக கவனிக்கலையா அப்படின்னு தெரியல, அங்கே நடு பிச்சில் அப்படியே கீழே விழுந்துருவாரு. அதற்குள்ளே வந்து ஃபீல்டிங் டீம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர் வந்து பேட்ஸ்மேன் வந்து செம்மையாக கடுப்பேற்றிருப்பாருங்க. பாலை அடிச்சு விட்டுட்டு பாதி தூரம் ஓடி வந்துடுவார், ரன்னரும் பாதி தூரத்தில் நிற்பார். திடீர்னு பாலை வந்து ஃபீல்டர் எடுத்துட்டார் அப்படிங்கிறத பார்த்த உடனே பேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பேட்டிங் முனைக்கே வந்து ஓடி போயிடுவார். இதனால் வந்து ரன்னர் தான் வந்து அவுட் ஆவார். இதனால் செம்ம கடுப்பாகி பேட்டெல்லாம் கீழே அடித்து ரன்னர் பார்த்தீங்கன்னா கோவத்தோடு வெளில வந்து போயிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற இந்தியன் பிளேயர் ஒருத்தருங்க, பாலை அடித்து விட்டுட்டு அந்த கிரீஸ் கோர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி இவர் வந்து ஓடாமல் தவழ்ந்தெல்லாம் ஓடி பார்ப்பாரு. கால் தடுமாறின காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவரால் வேகமாக ஓடி இருக்க முடியாது. அதற்குள்ளே வந்து ஃபீல்டிங் டீம் வந்து பால் எடுத்து த்ரோ பண்ணி ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய சம்பவம் வந்து அலஸ்டர் குக் ஒரு முறை வந்து 200 ரன் வந்து மிஸ் பண்ணியிருப்பாருங்க. பீட்டர்சன் பால் அடிச்சிருப்பாரு, விராட் கோலி பாலை கேட்ச் பிடிச்சிருப்பாரு. குக்கு வந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து திரும்ப ரீச்சுக்கு போயிருப்பாரு. அப்போ வந்து கோலி த்ரோ பண்ண பால் வந்து குக்கு அடிக்கிற மாதிரி வந்து போயிருக்கும், அவருடைய பேட்லேயோ கையிலையோ பாடுற மாதிரி போயிருக்கும். அப்போ வந்து பால் தான் மேலே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குக்கு வந்து பேட்டை தூக்கியிருப்பாருங்க. அவர் பேட்டை தூக்குற நேரம் பேட் ஏரில் இருந்திருக்கும், பால் போய் ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும். குக்கு பார்த்தீங்கன்னா பரிதாபமான முறையில் அவுட் ஆகி ஒரு 200 வந்து மிஸ் பண்ணியிருப்பார் இந்த போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.